அன்பின் பிரியமே, நம்பியவர்கள் எல்லாம் மோசம் செய்து விட்டார்கள், நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டீர்களே என்று என் மீது கோபம் உனக்கு. நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய், பாசத்தோடு உன் மனதில் வைத்திருக்கிறாய். ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் நீதானே சமாளிக்க ஓடுகிறாய். என்னை எங்கே வேலை செய்ய விடுகிறாய்? பிரச்சனையின் உச்சத்தில் தீர்வுக்காக மற்றவர்களை நாடி செல்கிறாய். இதனால்தான் நான் உன் வீட்டில் வேலையே இல்லாமல் வேடிக்கை பார்க்க வேண்டி உள்ளது. உனது அப்பா சர்வ வியாபி என்பதை உணராமல் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ போராட்டத்தை கையில் எடுக்கும்போது எனது வேலை தடைப்பட்டு விடுகிறது. தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிகிறது, நட்டத்திற்கு மேல் நட்டம் வந்து உன்னை வாட்டுகிறது, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து உன்னை சங்கடப்படுத்துகிறது. நாள் முழுக்க எனது நாமத்தை நீ உச்சரித்தாலும் எந்த பிரச்சனையும் இப்பொழுது தீர்வதாய் இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கிறாய். என் கண்மணியே, என்னை சரணாகதி அடையாதவரை நான் யார் மீதும் என்னை திணித்து கொள்ள முடியாது. என்னை அறியாதவர்களுக்கு எனது சிறப்பு உதவிகள் எதுவும் சென்று சேரவும் முடியாது. எனவே முதலில் என் பிரச்சனை என் பிரச்சனை என்று நினைப்பதை விடுத்து உன் பிரச்சனைகள் அனைத்தையும் உன் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று முழுமையாக நம்பி என் பாதத்தில் கொட்டிவிடு. சரணாகதி என்பது உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்த பிறகு அதை பற்றி கவலை கொள்ளாமல் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பதே ஆகும். அவ்வாறு நீ என்னை சரணாகதி அடைந்த அடுத்த நொடியே உன் பிரச்சனைகளை நான் என் கையில் எடுத்துக்கொள்வேன். என்னை சரணடைந்தவர்களுக்கு சர்வமும் நானாக இருப்பேன். எல்லா நிகழ்வுகளையும் உனக்காக நான் விரைவில் மாற்றுவேன், ஏமாற்றுவேன் என ஒரு பொழுதும் நினைக்காதே. எனவே என் மீதான உன் செல்ல கோபங்களை எல்லாம் விடுத்துவிட்டு உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விட்டு என்னிடம் சரணாகதி அடைந்துவிடு. கூடிய விரைவில் எல்லாவற்றையும் சுபமாக்கி உன் கைகளில் சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சத்குரு சாய்ராம், சகலம் சாய்ராம்.